நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்பிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை மாங்காடு மலையம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் தான் ரஞ்சித் குமார் வயது முப்பது தனியார் நிறுவனர் டிரைவர் இவருக்கு அபிராமி என்ற மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர் இவர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்று வண்டலூர் மீஞ்சில் வெளிவட்ட சாலை அருகே உள்ள செங்கல் சூளை பகுதிக்கு நண்புடன் சென்றுள்ளார் அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் ரஞ்சித்குமாரை அறிவாளால் அறிவாள் மற்றும் கத்தி போன்ற ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர் இதில் ரஞ்சித்குமாரின் நண்பர் அங்கிருந்து தப்பி ஓடினார் ஆனால் அந்த கும்பலிடம் ரஞ்சித்குமார் வசமாக சிக்கிக் கொண்டார் தப்பி ஓடிய ரஞ்சித்குமாரின் நண்பர் ஊரில் உள்ளவரிடம் கூறினார் அவர்கள் அனைவருமே சம்பவ இடத்திற்கும் வந்தனர் அதற்குள் ரஞ்சித்குமார் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இதையடுத்து மாங்காடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது மாங்காடு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து ரஞ்சித்குமாரின் சடலத்தையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் இந்த கொலை தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தவறுகளும் வெளியாகின இது குறித்து போலீசார் கூறுகையில் மலையம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் விமல் இவரின் அம்மாவுக்கும் ரஞ்சித்குமாருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவருக்கும் அதிக வயது வித்தியாசம் இருந்தது ரஞ்சித்குமாரின் பழக்கத்தை விட்டுவிடும்படி தன் தாயிடம் விமல் அடிக்கடி கூறி வந்துள்ளார் ஆனால் அதை விமலின் தாய் கேட்கவில்லை இதன் காரணமாக அம்மாவுக்கும் மகனுக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்தது தற்போது ஊரடங்கு காரணமாக விமல் வீட்டிலேயே இருந்ததால் அவரின் அம்மாவை ரஞ்சித்குமாரால் சந்திக்க முடியவில்லை அதனால் இருவருமே ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்தில் தனிமையில் சந்தித்தும் உள்ளனர் இந்த தகவலை கேள்விப்பட்ட விமல் ரஞ்சித்குமாரை கொலை செய்யவும் முடிவு செய்தார் இதற்காக ரஞ்சித்குமாரை தனியாக வீட்டை விட்டு வெளியே அழைத்து வரும்படி நண்பர்களிடமும் கூறினார் ரஞ்சித்குமார் தன்னுடைய நண்பர நண்பருடன் செங்கல் சூளைக்கு வந்தார் அப்போது சிகரெட் பிடிப்பது தொடர்பாக ரஞ்சித்குமாருடன் விமல் மற்றும் அவரின் நண்பர்கள் தகராறில் ஈடுபட்டனர் அந்த சமயத்தில்தான் விமல் மற்றும் அவருடைய நண்பரான பிரேம் வயது பத்தொன்பது மற்றும் பதினேழு வயதுடைய சிறுவன் ஆகிய மூன்று பேருமே சேர்ந்து விமலை சரமாரியாக வெட்டி சாய்த்தனர் இந்த மோதலில் ரஞ்சித் குமாரின் நண்பர் தப்பி ஓடிவிட்டார் ரஞ்சித்தை கொலை செய்த பிறகு அவரின் மர்ம உறுப்பையும் விமல் துண்டித்துள்ளார் பின்னர் அங்கிருந்த மூன்று பேருமே தப்பி வேறொரு பகுதியில் பதியிருந்தனர் அவர்களை பிடித்து விமல் பிரேமை சிறையிலும் சிறுவனை கூர்நோக்கு இல்லத்திலும் அடைத்துள்ளனர் ரஞ்சித் குமார் மணல் கடத்தலை தடுக்க இன்ஃபார்மராக செயல்பட்டதால்தான் அவர் கொலை செய்யப்பட்டார் என்ற தகவல் முதலில் வெளியானது ஆனால் அவரின் மர்ம உறுப்பு அறுக்கப்பட்டதால் தான் பெண் விவகாரம் தொடர்பாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என போலீசாரும் சந்தேகித்தனர் அந்த கோணத்தில் விசாரித்த போதுதான் விமல் மற்றும் அவரின் நண்பர்களும் சிக்கினர் விமலும் கொலைக்கான காரணத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த சம்பவம் மாங்காடு பகுதியில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது